வணக்கம் நேர்களே. தலைநகர் சென்னை வந்து வரலாறு காணாத அளவுக்கு தண்ணீர் பஞ்சத்தை வந்து சந்திச்சுட்டு வருது. ஐடி நிறுவனங்களில் கூட தண்ணீர் இல்லாத காரணத்தினால நீங்கள் வந்து ஒர்க்கை வீட்டில் வச்சே பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லி அவங்களை அனுப்பிவிட்டது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. இத்தகைய சூழல் சென்னை வந்து தண்ணீர் பஞ்சத்தில் வந்து தட்டுப்பாட்டில் வந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நம்மளுடைய வீட்டில் தண்ணீரை வந்து எந்த அளவுக்கு மிச்சப்படுத்தலாம், இந்த வறட்சியை நம்ம எந்த அளவுக்கு சமாளித்து முன்னேறலாம், இதிலேருந்து மீளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 14 குறிப்புகளை வந்து மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. 14 அவர் சீமான் சொன்ன அந்த 14 ஐடியாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பாத்திரங்களை கழுவும் போது குழாயை திறந்து விட்டு பயன்படுத்தாமல் தனி ஒரு பாத்திரத்தில் நீரை நிரப்பி கழுவுவோம். பழங்களையோ அல்லது காய்கறிகளையோ கழுவும் போது குழாயை திறந்து விட்டு அலசும் போது ஒரு பாத்திரத்தில் மட்டும் நீரை நிரப்பி அதனை கொண்டு அலசுவோம். பல் துலக்கும் போது முகம் கழுவும் போதும் குழாயை திறந்து விட்டு பயன்படுத்தாமல் ஒரே ஒரு பாத்திரத்தில் நீரை சிறுக சிறுக பயன்படுத்துவோம். குளிக்கும் போது நீர் தெளிப்பான் அதாவது ஷவர் முறையில் குளிக்காமல் வாளிகளில் நீரை நிரப்பி குளிப்போம். முடிந்த அளவுக்கு ஒரே ஒரு வாளி நீரில் குளியலை முடித்துவிட முயல்வோம். துணி துவைக்கும் இயந்திரத்தினை பயன்படுத்தினால் இயந்திரம் முழுவதும் துணிகளை நிரப்பிய பிறகு பயன்படுத்துவோம். அன்றாடம் துணிகளை துவைக்கும் போது கூடுதலான நீர் செலவாகும். அதனால் முடிந்த மட்டும் ஒரே முறையாக எல்லா துணிகளையும் சேர்த்து வைத்து துவைத்து விடுவோம். துணி துவைத்த பிறகு மீதமிருக்கும் நீரை வீணாக்காமல் அதனை கழிப்பறைகளில் ஊற்ற பயன்படுத்துவோம். முடிந்த மட்டும் மேற்கத்திய கழிவுறைகளை பயன்படுத்தாது. இந்த நாட்டு முறைப்படி நம்மளுடைய கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். மேற்கத்திய அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்டுகளை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற பட்சத்தில் விசையின் மூலம் அதாவது ஃப்ளஷ் வாட்டர் பயன்படுத்தாமல் வாளியின் மூலமாக நீரை ஊற்றி சுத்தம் செய்து சிக்கனப்படுத்தலாம். ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாது நீர் குழாயை நன்றாக மூடுவோம். வீட்டில் எந்த இடத்திலும் குழாய்களில் நீர்க்கசிவு இல்லை என்கிற விஷயத்தை அனைவரும் உறுதிபட கொள்வோம். நீர்க்குழாய் உபகரணங்கள் கசிந்தால் அவற்றின் பழுதை நீக்குவோம் அல்லது வேறொரு உபகரணத்தை புதிதாக பொருத்துவோம். உணவு உண்ணுவதற்கு முன்னும் பின்னும் நம்மளுடைய கைகளை கழுவும் போது நீர்க்குழாயின் மூலம் கழுவாமல் பாத்திரத்தின் உதவியுடன் கழுவுவோம். வாகனங்களை கழுவும் போது நீர்க்குழாயின் மூலம் கழுவாது அதாவது அந்த தண்ணீர் டியூப் வச்சு தண்ணியை வந்து தெளிக்காமல் ஈர துணியை வச்சு தொடச்சே சுத்தப்படுத்துவோம். மின் இயந்திரங்களின் மூலம் தொட்டிகளில் தண்ணீரை ஏற்றுவதாக இருந்தால் எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் நீரேற்றிவிட்டு பின் மின் இயந்திரத்தை அணைத்து விடுவோம். இதன் மூலம் தொட்டிகளிலிருந்து நீர் கொட்டி வீணாவதை தடுக்கலாம். நீரின் சிக்கனத்தை மிக நன்றாக உணர்ந்திருக்கின்ற இந்த தருணத்தில் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய தேவை குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் நம்முடைய சுற்றத்தார் உறவுகள் என யாவருக்கும் தெரியப்படுத்தி விழிப்புணர்வை உண்டாக்குவதன் மூலம் நீர் வீணாவதை தடுக்க முடியும். இது வந்து சீமான் அவர்கள் சொன்ன அந்த 14 பாயிண்ட்ஸ் வந்து மக்களுக்கு வீட்டு நம்மளுடைய சுற்றங்களில் நம்மளுடைய வீடுகளில் வந்து என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செஞ்சு நம்மளுடைய இந்த பஞ்சத்தை வந்து நம்ம வந்து மீண்டெழுந்து வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாக்கள் வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலே கூறப்பட்டுள்ளவைகளை ஒவ்வொருவரும் அவசியம் பின்பற்றுங்கள். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த ஒத்துழையுங்கள். அது குறித்த கருத்துக்களை எல்லோரிடமும் கொண்டு போய் சேருங்கள். நிச்சயமாக இந்த கடினமான சூழ்நிலையையும் நம்மால் கடக்க முடியும். ஆகையினால் நம்பிக்கையோடும் விழிப்போடும் நாட்களை நகர்த்துங்கள். இந்த வறட்சி காலத்தையும் எதிர்கொண்டு நாம் மீண்டு வருவோம். செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்.